I know you are a very good man, very busy man. You have no time, but please give me 5 minutes. நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க ரொம்ப உங்க தொழில்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்க. ஆனாலும் இப்படி ரொம்ப பிஸியா இருக்க நேரத்துல எனக்கு ஒரு 5 நிமிஷம் தருவீங்களா அப்படி கேட்டேன். I have come to talk to your wife, not to you. நான் உங்க மனைவிட்ட தான் பேச வந்திருக்கேன், உங்க கூட இல்ல. Okay? So he said, yeah, you talk to. அப்ப சரி 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 பேசுங்க. So he brought a bottle. அப்ப ஒரு பாட்டில் தூக்கிட்டு வந்தாரு. கிளாஸ் ஒரு கிளாஸ் தூக்கிட்டு வந்தாரு. He brought 2 glasses. ரெண்டு கிளாஸ் தூக்கிட்டு வந்தாரு. Because I told him to drink more. He thought I will also drink with him. நீங்க குடிங்க, நல்லாவே குடிங்கன்னு சொன்னேன். அதனால அவர் நினைச்சிட்டாரு நானும் குடிப்பேன். ரெண்டு டம்ளர் கொண்டு வச்சாரு. I said, I don't drink. அப்ப நான் சொன்னேன், இல்ல நான் குடிக்கிறது இல்லன்னு. Can I talk to her? அப்ப நான் திரும்பவும் கேட்டேன், இவங்க கிட்ட பேசட்டுமான்னு. And I began to fire bullet after bullet to the wife. அப்ப நான் அந்த மனைவிட்ட அப்படியே குண்டு போடுறது போல அவங்க அப்படியே தலைக்கல போற மாதிரி நான் பேசிட்டே இருந்தேன். I was looking at the wife and talking, but all the bullets were fired over here. அப்ப அந்த மனைவியை பார்த்துட்டே நான் பேசிட்டு இருந்தேன். ஆனா நான் சொன்னது அந்த துப்பாக்கி குண்டுகள் எல்லாம் எங்க போச்சுன்னு சொன்னா குடிக்கிற அந்த கணவருக்கு போச்சு. Then I asked him, am I right? He said, yeah, yeah, yeah. Again, bang, bang, bang. But all the bullets are going here. But I'm looking where? This side. அப்ப அந்த மனைவியை பார்த்து இப்படியே சொல்லிட்டு, சரிதானே? ஆமா ஆமா. அப்ப திருப்பி இவங்கள பார்த்து நான் வேகமா சொல்லிட்டே இருந்தேன், ஆனா போனதெல்லாம் இங்க அந்த கணவருக்கு. But many preachers who came before him were saying, listen, you should not drink, you should not drink, da 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 da. He said, hey, come on, get out, this is my house, my money, my body, my da da da. What happened? Nothing. எனக்கு முந்தி வந்த போதகர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, அவரை பார்த்து இங்க பாருங்க, குடிக்கிறத நீங்க முதல்ல நீங்க நிறுத்துங்க. இப்படி குடிச்சா எப்படி இருக்கும்? குடும்பம் என்னத்துக்கு ஆகும்? நாசமாயிருந்தா உங்க மனைவி என்னத்துக்கு ஆவாங்க? இப்படி அவருக்கு பெரிய அட்வைஸ் கொடுத்தாங்க. அதனால அவர் என்ன சொன்னாரு, போங்க வீட்டை விட்டு, எதுக்கு நீங்க வந்தீங்க, போங்க வீட்டை விட்டு. இது என்னுடைய வீடு, இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய சாராயம், நான் குடிப்பேன், கேட்க நீ யாரு அப்படின்னு சொல்லி துரத்துனாங்க. அவர் துரத்திட்டாரு எல்லாத்தையும். He gave me 5 minutes, but it ended for 3 hours. அவர் கொடுத்தது எனக்கு 5 நிமிஷம் தான், ஆனா பேசின பேச்சு அப்படி 3 மணி நேரம் தொடர்ந்தது. The glass was full, but he forgot to drink. அந்த கிளாஸ் ஊத்தி வச்சாரு. அப்படி இங்க அந்த மனைவிட பேசின அந்த புல்லட் எல்லாம் அவர் தலைக்குல போனதுனால குடிக்க மறந்துட்டாரு. Because I told him to drink, but I gave him the word of God. He did not drink, and he became my good friend. குடிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு மனைவியை பார்த்து இறை வார்த்தையை நான் சொல்லிட்டே இருந்ததுனால அவர் மறந்து போனாரு. அவரை பார்த்து நான் குறி வச்சு சொல்லாதனால அவர் எனக்கு பெரிய ஃப்ரெண்டா மாறி போனாரு. I said, I have never seen a man like you. Can I give you a good hug? நான் சொன்னேன், உங்களை மாதிரி ஒருத்தங்களை நான் பார்த்ததே இல்லை, இவ்வளவு பெரிய நல்ல குணம் உள்ளவங்களை நான் பார்த்ததே இல்லை, வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நல்ல அணைச்சு அவருக்கு நான் ஒரு என்னோட அன்பை வெளிப்படுத்தினேன். I said, you know, next week I'm preaching in one place. Nobody is encouraging me. You are my best friend, no? Will you come to encourage me? I will come, brother. I will come. Nobody is coming. I am with you. அப்ப நான் சொன்னேன் அவர்கிட்ட, அடுத்த வாரம் நான் ஒரு இடத்துல போய் இப்படி நற்செய்தி அறிவிக்கணும், யாருமே என்னைய வந்து ஊக்கப்படுத்துறதே கிடையாது, நீங்க தயவுசெய்து வருவீங்களான்னு. உங்களையா ஒருத்தர் ஊக்கப்படுத்தல, நான் இருக்கேன், கண்டிப்பா நான் வருவேன், கவலையே பாருங்க. I was preaching in the church. அப்ப நான் என்ன பண்ணேன், வேகமா ஓடி போய் வாங்க நண்பரே, இப்படி நீங்க நான் சொன்ன வாக்க நீங்க கடைபிடிச்சிட்டு அப்படியே நீங்க வந்துட்டீங்களே, வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம், வாங்க நீங்க முன்னால வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சீட் கொடுத்து அங்க நான் உட்கார வச்சேன். And I introduced to everybody, he is my best friend. அவங்க நான் எல்லாத்துலயும் சொன்னேன், இவங்க என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பர் அப்படின்னு சொன்னேன். I continue to preach. நான் அப்படியே போதிக்க ஆரம்பிச்சேன். He saw so many people coming late, but I did not leave the mic. நிறைய பேர் அதுக்கு பிறகு வந்துட்டே தான் இருந்தாங்க, நான் மைக்க வச்சுட்டு ஒண்ணு ஓடல.
When he went back home, he told his wife, so many people came late, but he did not stop the mic. He went and hugged nobody. Why did he hug me? And he kept on and on and on. And he began to hear an inner voice say, it was not he who hugged you. I am the Lord your God who hugged you through that brother. அப்போ அந்த சகோதரர் வீட்டில் போய் மனைவி கிட்ட சொன்னாங்க, பாரு நான் அந்த சகோதரர் மீட்டிங் போனேன், நிறைய பேர் பிந்தி வந்தாங்க, ஆனா இவர் ஒன்னும் மைக்க போட்டுட்டு ஓடல, ஆனா என்னைய ஓடி வந்து கெட்டி பிடிச்சு எனக்கு முத்தம் கொடுத்து என்ன முன்னால கூட்டிட்டு போனாரு, ஆனா மத்த யாருக்குமே அவர் செய்யல அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் சொன்னாரு. அப்போ அவரு இதயத்துக்குள்ள ஆண்டவருடைய குரல் அப்படி ஓடி வந்தது, நான் தான் அந்த சகோதரர் வழியா நீ வந்திருக்கேன்னு சொல்லி நான் ஓடி வந்து உன்னை நான் கட்டி பிடிச்சேன் அப்படின்னு ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். Now it has been 8 years from that day he has never touched alcohol. He was an alcoholic for 42 years. 42 வருடங்களாக அந்த குடி வியாதியில இருந்த அவரு கடந்த 8 வருடமாக குடிப்பதை நிறுத்தி விட்டார், குடிக்கிறதே இல்ல. Look at Jesus giving us a fantastic example. Jesus was looking at the crowd, but actually speaking, Jesus was talking to Simon. Hallelujah. Simon could have told Jesus, hey Jesus, listen. Your preaching was good, I agree with you. But please understand, you are a carpenter's son. Carpenters don't catch fish. Fishermen catch fish. அப்போ சிமோன் பேதுரு ஆண்டவரை பார்த்து இவ்வாறு சொன்னார், கொஞ்சம் கவனிங்க, நீங்க யாரு? நீங்க ஒரு தச்சு தொழில் செய்யறவங்க, தச்சருடைய மகன். அவங்க யாராவது போய் இந்த வேலை செய்யறவங்க மீன் பிடிப்பாங்களா? மீன் பிடிக்கிறது மீனவர்களோட வேலை, அதனால நீங்க கொஞ்சம் கவனிங்க, மீன் பிடிக்கிறது எங்களோட தொழில் அப்படின்னு சொல்லி பேசினார். சரியா, I am a fisherman. I know that I should go at night for fishing, not in the morning. அப்ப சொன்னாரு, நான் மீன் பிடிக்கிற தொழில நான் செய்துட்டு இருக்கேன், மீன் பிடிப்பதற்கு இரவுல போறோம், பகல்ல ஒண்ணும் போக வேண்டாம், அது எனக்கு தெரியும். Wrong timing, Jesus, wrong time. இயேசுவே ஆண்டவரே, நீர் சொல்றது தவறான நேரம், இது தவறான நேரம் என்று சொன்னார். Did Simon say that? But did Jesus say where he was? Simon, take the net and cast it here. He said, take the ship in the deep. அவர் சொன்னார், இந்த படகை எடுத்துக்கொண்டு ஆழத்திற்கு செல்லுங்கள் என்று சொன்னார். Where do you want to do fishing, deep or at the shore? கடல் கரையில மீன் பிடிப்பீங்களா, ஆழத்துல போய் மீன் பிடிப்பீங்களா? Many people are fishing only in the church. They're putting the net. They pull. Who came? Dr. John. Again net. Who came? Uncle Brito. Catching the same fish again and again. நம்ம எங்க போய் அலாண்டிங் which fish? Same fish. நம்ம எங்க மீன் பிடிக்கோம்? நம்ம கோயிலுக்குள்ள அப்படி வலை போடுறோம், போட்டு அங்க இருந்து அப்படிங்க டாக்டர் ஜான பிடிச்சுப்பாங்க, அடுத்த அப்படி போடுங்க, அடுத்த ஆள் அப்படிங்க, அப்புறம் தலையில கை எங்க வைங்க, அங்க வைங்க, ஒரே ஆவியின் பழிவு உங்க தலையில அப்படின்னு சொல்லி நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். Big fishes are not in the church. Big fishes are on the street. பெரிய பெரிய மீன் எல்லாம் நம்ம கோயிலுக்குள்ள ஒண்ணும் இல்ல, அது அங்க தெருவையாக்கும் நிக்குது. Everybody want to do fishing in the church. எல்லாத்துக்கும் கோயிலுக்கு உள்ள போய் வலைய போட்டு பிடிச்சு இழுக்கணும். When you go abroad, in the bathroom there is a bathtub. நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா குளிக்கிற ரூம்ல ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு தொட்டி பாத்து டப் இருக்கும். So when I was abroad, I was in the bathtub. எப்பலாம் நான் வெளிநாட்டுக்கு போனா வந்த அந்த டப்புக்குள்ள தான் போய் உட்கார்னோம். And the water was full. அந்த இதுவரைக்கும் தண்ணி நிரப்பி வச்சிருக்கோம். And the soap slipped from my hand. அந்த சோப்போட கையில எடுத்தோன்னா அந்த சோப்பு வலிக்கு உள்ள விழுந்துரும். And it was all soapy water. அந்த தண்ணி அவ்வளவு சோப்பு தண்ணி ஆயிரும். So I could not see the soap inside the water. அப்ப அந்த தண்ணிக்குள்ள சோப்பு பார்க்க முடியாது. அது உள்ள கைய வச்சு தடவி 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 அந்த சோப்பை எடுக்கணும். Fishing for a soap in the bathtub. குளிக்கிற தொட்டிக்குள்ளேயே சோப்பை தடவி எடுக்கணும். அப்படி வலு வலு வலுன்னு. சரியா, அது கையில வரவே செய்யாது. Most of the time
sorry to say that, the charismatic people are only fishing in the prayer group and catching what? Soap in the bathtub. நிறைய இந்த கரிஸ்மேட்டிக் ஆவிக்குரிய வாழ்விலே இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொன்னா அந்த கூட்டத்துக்குள்ளேயே தடவி மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படி பாத்து டப்புக்குள்ள சோப்ப தடவிட்டு இருக்கிறது போல you know where the charismatic has to go into the deep villages where the gospel is not being preached there are many fishes to catch in the deep you don't get fishes in shallow water big tasty fishes are found in deep villages where the gospel is not being preached in the pudu vaalvu aavikuriya pudu vaalvula irukravanga enga poi meen pidikanam verum karai karaiya meen pidicha meen onnu kedaikadhu sariya brother so when you start going in the deep pakkathile onnu brother john uncle brinto dr jacob catching the fish in the bathtub Now, from where I have come, 1,000 kilometers far, to do what? Deep sea fishing. Anyway, nobody wants to leave their place. Everybody wants to be in Jerusalem. Anyway, and bless me, Lord. Anoint me, Lord. Anoint me. Kanjus. Anyway, carry along the kind of main bridge to my house. Sir, Father. Sir, yeah. Father will take you to villages after villages from now on. Give the Lord a big hand. Sariya? Yes. He will organize the mission. Are you ready? Yeah. If he's not taking, go and push him. Father, come on. You are the shepherd. Take us into the village. Are you ready? Translate that. Don't miss this. Translate that. Anyway, the meaning pretty bad. கரையிலே வந்து மீன் பிடித்தா அப்படி எந்த மீனும் கிடைக்காது நம்ம அந்த பாத்து டப்ல சோப்ப தேடுற மாதிரி தான் நம்ம மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் ஆனா எங்க போறோம் ஆண்டவரே அறியாத பல கிராமங்கள் இருக்கின்றது அதிக தொலைவில் இருக்கின்றது அங்கே சென்று நாம் இந்த மீன்களை நாம் வலைகளை நாம் வீச வேண்டும் அத்தகைய மீன்களை நாம் பிடிக்க வேண்டும் அங்கு ஆண்டவரை பற்றி அறியாதவர்களுக்கு நாம் அவரை பற்றி எடுத்து சொல்லி அவரை நாம் அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் நாம் இங்கே இந்த ஆலயத்துக்குள்ளேயே நாம் இப்போது வலையை வீசி உள்ளே இருக்கிறவர்களை நம்ம பிடிக்க வேண்டும் என்று நம்ம இருக்கோம் ஆனா அப்படி அல்ல நாம் வெளியே செல்ல வேண்டும் தந்தை அவர்கள் அதற்கு ஊக்கம் கொடுப்பார்கள் எனவே அவங்க அதுக்கு வராட்டாலும் நீங்க என்ன பண்ணணும் தந்தையே வாங்க நம்ம போவோம் அதுக்குள்ள வாய்ப்பை தாங்க நம்ம உதவி செய்ய நம்ம போகலாம் அப்படி சொல்லி அவர்களையும் நாம் கூட்டிக் கொண்டு இத்தகைய ஒரு செயலில் நாம் ஈடுபட வேண்டும் அப்படியாக டாக்டர் ஜான் சகோதரர் பிரிட்டோ டாக்டர் ஜெயகர் நீங்க எல்லாரும் சகோதரர் அல்லது நாமும் வெறும் கஞ்சர்கள் அபிஷேக் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்னை ஆவியினால் நிரப்பும் பட் டீப் சி ஆண்டவரே நோ டேக் இட் டேக் இட் டேக் இட் நோ டேக் நோ டேக் இட் டேக் இட் தி சிஸ்டர் காட் இஸ் காலிங் யூ கோ கோ நாட் மீ ஆண்டவருக்கு சென்று மீன் பிடிப்பதற்கு நீங்க போங்க சகோதரி நீங்க போங்க நான் இல்ல நீங்க போங்க அப்படி நம்ம சொல்றோம் ஃாதர் ஆல்சோ மைட் டெல் யூ ஆர் யூ கோ ஐ அம் நாட் கமிங் யூ டேக் இட் ஃாதர் சொல்லலாம் நீங்க போங்க நான் வரல நான் விட்டுறாதீங்க பிடிச்சு கொண்டு போங்க டேக் இட் நான் எங்க இருந்து வந்திருக்கேன் பல ஆயிரம் ஆயிரம் மைல் அந்த பக்கத்துல நான் வந்திருக்கேன் ஐ ஐ டெல் யூ ஐ வென்ட் டு கல்கத்தா நான் உங்களுக்கு சொல்றேன் நான் கல்கத்தாக்கு போயிருந்தேன் And I went there to preach to the Christians. Na anga poi Christangalukku bodhippadarkaga poirundhen. And a group of Bengalis, Hindus came over there for anga the Bengalis Hindukalum anga vandanga. One lady got really touched by Jesus. Oru pen aandavar Yesuvaal thodappattargal. She and her husband both got baptized in Bangalore. Avangalum avanga kanavarum Bangalore la vandu gyanasnanam pettukondargal. I became the godfather. நான் தான் அவங்களுக்கு ஞான தகப்பன்
she became one of my best student. அவங்க என்னுடைய நல்ல ஒரு சிறந்த மாணவி. I began to send her the notes of what I'm teaching to her. நான் என்னலாம் போதிக்கறனோ அதுக்குள்ள குறிப்புகள் எல்லாம் அந்த சகோதரிக்கு நான் அனுப்ப ஆரம்பித்தேன். Husband is working in a company, she is working in a company. அவங்க ரெண்டு பேரும் ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கறாங்க. But after the work she has already started 6 prayer groups 6 days in a week. After coming from the office she is preaching in 6 places every day. ஆறு ஜப குழுக்களை அவங்க தயார் பண்ணி அந்த ஆறு குழுக்களையும் வாரத்துல ஆறு நாட்களுக்கு அவர்கள் சென்று போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். And the Christians who came and all of them are backed up fishing. வந்த கிறிஸ்தவங்க எல்லாம் யாரு குளிக்கிற தொட்டிக்குள்ள மீன் பிடிக்கிற சோப்பை தேடுற கிறிஸ்தவங்க நான் மைசூர்ல இருந்தேன். There was a crowd of 1200 people. அங்க 12000 பேர் கூட்டம் இருந்தாங்க. The Lord asked me to pick up a person. அப்ப ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும்படியாக சொன்னார். Out of 1200 people I picked up one person and he happened to be a Hindu. 12000 பேர்ல ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும்படியாக சொன்னார். அவர் ஒரு இந்து சகோதரர். After the service the Lord told me just as Elijah gave a shirt to his garment to Elisha, this anointed shirt you will give it to him after the service. அப்ப ஆண்டவர் சொன்னார் எப்படி எலியா எலிசேயுக்கு தன் மேல இருந்த அந்த போர்வையை கொடுத்தாரோ அது போல உன்னுடைய எந்த சட்டையை நீ அந்த இந்து சகோதரனுக்கு கொடு என்று சொன்னார். So the next day I gave him the anointed shirt and I told him God is calling you for a big mission. அப்போ அடுத்த நாள் நான் அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த சட்டையை அவருக்கு கொடுத்து ஆண்டவர் ஒரு பெரிய 5 years back ஊழியத்திற்கு இறைப்படைக்கு உன்னை அழைக்கிறார் என்று சொன்னேன். He took my CD. அவங்க வந்து என்னுடைய CD-யை வாங்கிட்டாங்க. After coming from work, he would listen to it and write it in Kannada because he doesn't understand English very much and he would write and he finished 18 diaries writing the whole CD, Sower and the Seed. நான் வந்து என்னுடைய சிடி விதைப்பவனுடைய அந்த ஊமை அடங்கிய சிடியை நான் அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்க அதை ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு என்னைக்கு அதை கேட்டு டைரியில அவங்க கன்னடத்துல அதை எழுதுவாங்க. அப்படி 18 டைரி அந்த சிடியில உள்ளது எல்லாத்தையும் அதுக்குள்ள விளக்கம் எல்லாம் அவங்க எழுதி எடுத்தாங்க. He began to translate it from English to Kannada. அவங்க ஆங்கிலத்திலிருந்து கன்னடத்திற்கு அதை அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். Today that same brother is doing full time ministry and every day he preaches from morning till evening. One Hindu the Lord touched in that church. It is not that the Lord did not touch everybody. God touched everybody, but he was the one who made this boat available for Jesus. Anytime, every time. When you make your boat available for Jesus, it's time for your blessing. அந்த சகோதரர் ஒரு இந்து சகோதரர் அவர் இன்று முழு நேர பணியாளராக அவர் தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார். எப்போது அவர் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாரோ தனது படகை அவர் கொடுத்தாரோ அப்போது ஆண்டவர் அவரை பயன்படுத்த ஆரம்பித்தார். நீங்களும் உங்கள் படகை ஆண்டவருக்கு கொடுப்பீர்கள் என்றால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் பயன்படுத்துவார். Hallelujah. Hallelujah. So how many of you are ready to make yourself available to Jesus? These are the ones who are going to be blessed. எத்தனை பேரு நான் ஆண்டவருக்கு என்னுடைய நேரத்தை கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவெடுக்கிறீங்க நினைக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். You might be saying, you know, God's blessing is on this brother, but let me tell you, I have to pay a price for that. நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் இந்த சகோதரரை ஆசீர்வதித்திருக்கிறாரு அப்படின்னு, ஆனா அதற்கு நான் ஒரு விலை கொடுக்க வேண்டியிருந்தது. There is going to be a sacrifice. அதற்கு ஒரு தியாகம் தேவைப்படுகின்றது. There is going to be a death of the flesh. அதற்கு நம்முடைய ஊழியர்களின் இச்சைகளை சாகடிக்க வேண்டியிருக்கின்றது. If I give you my timetable from now on, you will be surprised. நான் என்னுடைய கால அட்டவணையை இப்போ உங்களுக்கு சொன்னேனா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. I'm giving you this timetable only for the glory of God. நான் இந்த என்னுடைய கால அட்டவணையை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துறேன்னு சொன்னா அது ஆண்டவருடைய மகிமைக்காக மட்டும்தான். Tonight I'm leaving from Nagarkoil, tomorrow I'll be in Bangalore. நான் இன்னைக்கு நாகர்கோயில இருந்து நான் கிளம்புறேன், நாளை காலையில பெங்களூர்ல இருப்பேன். Tomorrow night at 3:30 I'll have to leave my house to go to the airport.
na naalaki anga chenda pram kaalila 3 manikku airport ku ponom. My flight is at 5:30. என்னுடைய விமானம் வந்து 5:30 மணிக்கு. I will land at 7:30 quarter to 8 in Bombay and start preaching from 9:30 at Vasai for 2 days and when I finish on Sunday night then again I'm going directly to the airport to take my flight at 3:30 to Dubai. நான் அங்க இருந்து 7:30 மணி போல பாம்பேக்கு போறோம். அங்க பாம்பேல ரெண்டு நாள் புரோகிராம் முடிச்சிட்டு திருப்பி அங்க இருந்து கிளம்பி நான் துபாய்க்கு போறோம். From Dubai after preaching for 2 days early morning I'll go to Kuwait and I'll be preaching in Kuwait from morning till night. அங்க துபாயில ரெண்டு நாள் முடிச்சதுக்கு பிறகு குவைத்துக்கு போறோம். அங்க போய் ஒரு நாள் ஃபுல்லா அங்க நான் போதிக்க வேண்டியிருக்குது. On Friday morning I will reach Bahrain and in Bahrain the preaching will start in the morning till the next day morning they will reach me to the airport from the place where I'm preaching. அங்க so the preaching is morning afternoon evening the full night and the next morning. அங்க இருந்து பஹ்ரைனுக்கு போக வேண்டியிருக்கு. அங்க போய் காலையில இருந்து ராத்திரி காலையில மறுநாள் அது வரைக்கும் அங்க போதிக்கணும். அதுக்கு அப்புறம் அங்க இருந்து நேரா நீ ஏர்போர்ட் கூட்டி போவாங்க. Again I'll come back to Dubai for one day. அங்க இருந்து மீண்டும் துபாய்க்கு ஒரு நாளைக்கு வர வேண்டியிருக்கு. Take a flight from there and come back to Bangalore at 4:00 and 9:00 will be the service in Bangalore. அங்க இருந்து பெங்களூருக்கு 4 மணிக்கு வந்து சேர்வேன். திரும்ப 9 மணிக்கு பெங்களூர்ல எனக்கு புரோகிராம். When I finish in Bangalore I'll be going in the evening to Goa. அங்க முடிச்சிட்டு அந்த சாயங்காலமே நான் கோவாக்கு போறோம். After finishing preaching in Goa after 4 days I will be driving from Goa to Bangalore and from Bangalore to Chennai to go for a night vigil in Chennai. அங்க கோவால முடிச்சிட்டு நேரா நான் பெங்களூருக்கு டிரைவ் பண்ணி வரணும். பெங்களூருக்கு வந்துட்டு திருப்பி சென்னைக்கு போறோம். அங்க ஒரு இரவு விழிப்பு ஜெபம் இருக்கு. அதுல நான் பங்கெடுக்கணும். I will be there for 7 days preaching. சென்னையில எனக்கு 7 டேஸ் இருக்குது புரோகிராம். Then I will be coming back to Bangalore for 2 days live and retreat. அதுக்கு பிறகு பெங்களூருக்கு ரெண்டு நாள் வந்து உள்ளிருப்பு தியானம் இருக்கு. The month got over. அந்த இந்த மாசம் முடிஞ்சிரும். Then I will go back to Bombay for 2 days preaching. அதுக்கு பிறகு அடுத்த மாசம் பாம்பேக்கு ரெண்டு நாளைக்கு போறோம். Then I will be flying from there to Hong Kong for 5 days. அங்க இருந்து ஹாங்காங்க் போறோம் 5 நாள். From Hong Kong again I will be going to Dubai, Kuwait and Bahrain for the next 1 week. அதுக்கு பிறகு ஒரு வாரத்துக்கு அங்க ஹாங்காங்ல இருந்து துபாய்க்கு பஹ்ரைனுக்கு யூ ஃபோர்கட் டசன்ட் மேட்டர். From there I will be coming back to Goa. திரும்ப அங்க இருந்து கோவாக்கு வரணும். And from Goa I'll be going to Africa. அங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து நான் ஆப்பிரிக்காவுக்கு போறோம். And from Africa I'll be coming directly to Chennai. அங்க ஆப்பிரிக்கால இருந்து நேரா சென்னைக்கு வரேன். And from Chennai I'll be coming here in the month of March. அங்க சென்னையில இருந்து மீண்டும் நாகர்கோயிலுக்கு மார்ச்ல வரேன். So when I leave today I will see you in March traveling all around coming back in the month of March. Na ippa ungala paathu na pona piragu ella pakkam suttiittu thirupi March maasam meendum ungala inge sandhippen. Is this called deep sea fishing? Idhu thana aalathula poi meen pidikkirathu. Purinjutha? Now you will be saying brother even I want to go Hong Kong and go here and go there. God will not take you to Hong Kong and here and there. First he'll take you to the neighborhood and if you pass the test there then he will open the door to Hong Kong and there. உங்களை சில பேர் கூட நினைச்சிருக்கலாம் என்னையும் ஹாங்காங் கூட்டு போனா நல்லா இருக்குமேன்னு. உங்களை ஒண்ணு இப்ப கூட்டி போக மாட்டாரு. முதல்ல அந்த அடுத்த தெருவுல இருக்குதுல வேலை அந்த வேலையை செஞ்சு அங்க மீன் பிடிங்க. அதுக்கு பிறகு அதுல பாஸ் ஆனீங்கன்னா எப்படி இருக்குது உங்க நிலைமை பார்த்துட்டு டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் டிக்கெட் எடுப்பாரு உங்களுக்கு. And if you're a confused, you will never get blessed. நீங்க வெறும் கஞ்ச பிசினாரியா இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் கூட கூட்டு போக மாட்டாரு. Only those who are not confused are